Assalamualaikum. Ellorum samaikalam endra channel ku ungal anbudan varaverkum ungal jesi. Innaiku namba vaalaika 65 seiyaporum. Adukku thevaiyana porul paathiruvom. Na oru vaalaika eduthiruken. Inji poondu paste 1 teaspoon. Manjathool 1/2 teaspoon. Garam masala 1 teaspoon. Milahai thool 1 tablespoon. Ennai varukku thevaiyana alavu. உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாழைக்காவை ஒரு நார்மல் வாட்டரில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு அலச போகிறோம். வாழைக்காய் நார்மலாக ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுவோம். ஆனால் ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வேறு ஷேப் ட்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு இப்போ நான் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதில் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கம்மியாக, ஏன்னா மசாலா அதிலலாம் ஒட்டுறதுக்காக ரொம்ப கம்மியான தண்ணி அளவு மட்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனுக்கு பொரிக்கிற மாதிரி தான், ஆனால் சிக்கன் ரொம்ப நேரம் ஊற வைப்போம். இது வந்து அப்படி ஊற வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஊற வைக்க போகிறோம். இப்போது 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. பருப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அந்த கடாய் காயட்டும். காஞ்சதும் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் காஞ்சதும் சிம் பண்ணிவிடுங்க. சிம்லேயே தான் வேக வைக்க போகிறோம். இப்போ சிம்மில் சிம் பண்ணதும் வாழைக்காய் எடுத்து சட்டியில் ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண தேவையில்லை, சிம்மலே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 2-3 செகண்ட் கழித்து, 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டைமில் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மலே இருக்கணும். உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் போய் ஒட்டிக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த வாழைக்காயில் மசாலா இருக்காது. அதனால தான் அப்படி ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ திரும்பவும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணுறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லேயே தான் இருக்கணும். சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய்ங்கிறது. இப்போ திரும்பவும் மூடி வைப்போம். இதோட கரெக்ட் ஸ்டேஜ் என்னென்னா, இந்த அந்த 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா அப்சர்வ் ஆகி ஏதோ நம்ம எண்ணெயை ஊற்றாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த டைமில் வாழைக்காவும் வெந்திருக்கும். வாழைக்காய் வந்து எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் 2 டேபிள்ஸ்பூனே போதும். இப்போ வந்து நான் சும்மா மேலே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ஸோ வாழைக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுக்கு போடுற மசாலா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் சமைக்கலாம் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதிதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனலில் நன்றி.